இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மகளை பறி கொடுத்த இஸ்லாமியர் முகமது அரோஸ். நீர்கொழும்பு புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இவரது 13 வயதான மகள் ஃபாத்திமா அஸ்லா பலியானார். தனது மகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு தினமும் 2 அல்லது 3 முறை வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். என் பேர் வந்து அரோஸ், வைஃப்ட பேர் வந்து ரிஃப்கா, முதல்ல பேர் வந்து ரொசைரோன் ரேஞ்சி, மூத்த மகளோட பேர் ஃபாத்திமா அஃப்ரா, இப்போ இருந்து போனோட பேர் வந்து ஃபாத்திமா அஸ்லா, மைனோன் இருக்க அவரோட பேர் முகமது அர்ஷத். கிறிஸ்தவ பெண்ணை காதல் திருமணம் செய்த அரோஸ் மனைவி வீட்டாரின் விருப்பத்தின்படி தனது பிள்ளைகளை நீர்கொழும்பில் உள்ள தேவாலயத்திற்கு அனுப்பி வந்தார். ஆனால் நீர்கொழும்பு புனித செபஸ்டியான் தேவாலய தாக்குதல் உட்பட நாட்டில் நடைபெற்ற அனைத்து தாக்குதல்களிலும் சந்தேக நபர்கள் இஸ்லாமிய கடும்போக்காளர்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக இஸ்லாமியர்கள் கருதுகிறார்கள். இதற்கிடையே பிரச்சனையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட உள்ளூர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மீண்டும் நட்பு பாராட்ட தொடங்கியுள்ளதாக அரோஸ் கூறுகிறார்.